நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது அப்போ மனோபாலா அசிஸ்டன்ட் டைரக்டரு எனக்கு இடம் கூட இல்லை தங்கிறதுக்கு. மனோபாலா வீட்டில் மனோபாலாவோட ரூமில் எனக்கு இடம் கொடுத்தாரு. அப்பப்போ என்னை பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னார். அதனால் மனோபாலா மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறமா அடிக்கடி இந்த பார்ட்டிங்கள்லாம் மீட் பண்ணும்போது எல்லாரையும் சிரிக்க வைப்பார். அப்போ நான் சொல்லுவேன், என்னப்பா எல்லாரையும் சிரி இப்படி சிரிக்க வைக்கிற, இதை நீ படத்தில் பண்ணால் நல்ல பெரிய நடிகனாகனு சொல்லிட்டு இருப்பேன், என்னைக்கு தான் போடுங்க படத்தில் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது சரின்னு சொல்லிட்டு நட்புக்காகலாம் எனக்கு ரோலே இல்லை, சரி சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டோருக்கு கூப்பிட்டு போயிட்டோம். நட்புக்காகலை வந்து அப்படியே வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவர் நல்ல நேம் வந்துச்சு அவருக்கு. அதில் அவர் கை விரலெல்லாம் கையே ட்விஸ்ட் பண்ணி ஒரு வணக்கம் வைப்பார், அது ரொம்ப எனக்கு பிடிச்சி அதுதான் அவரோட இன்ட்ரொடக்ஷனாக வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் நட்புக்காகலை என்ன என்னுடைய ரூட்டை திருப்பி விட்டார். இப்போ நான் வந்து 969 970 படமும் பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே 1000 நடக்கும் இந்த வருஷத்துக்குள்ளேயே அப்படின்னு. 1000 முடிஞ்சுதா இல்லைன்னு தெரியல, அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்த மாதிரியே இருக்குது. மறக்கவே முடியாத டெய்லி பழகினவங்க மாதிரி யூடியூப் போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் போட்ட யூடியூப் இன்னும் பார்க்காத யூடியூப்பே நிறைய இருக்கு. யாருக்கும் வந்து தீங்கும் நினைக்க மாட்டார். அப்புறம் யூனியன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் தொழிலாளர்கள் அப்படின்னா ரொம்ப பிரியம். எல்லா யூனியன்லேயும் வந்து செயற்குழு உறுப்பினராவது வந்து கலந்துட்டு அதில் இருப்பார். இப்போ கூட அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் டைரக்டர்ஸ் யூனியனில். அவர் ஆத்மா சாந்தி அடைய. இப்போ போன வாரம் நான் கூட அண்ணனை பார்த்து நான் பார்த்து பேசினேன். அவர் கூப்பிட்டு எப்போ எனக்கு ரொம்ப பழக்கம் மனோபாலா சார். முற்றுகை பணம் எடுக்கும்போது நான் ஆபாபன சார் ஆஃபீஸில் ஆஃபீஸ் போய் நான் வேலை பார்த்தேன். அப்போ அந்த படம் இங்கே தான் இங்கே தான் அந்த திருவிழா தான் ஆஃபீஸு பக்கத்தில் வேலை பார்ப்பேன். நான் பாட்டு வேலை பார்த்தா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் டேய் வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். டே உனக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு விட்ற பாரு அண்ணாண்ணே வேணாண்ணே அப்படின்னு. சென்ட்ருவா வேணாண்ணே அப்படி எனக்கு சொல்லும் போது நீ போட்டு விட்றான் அவனுக்கு எதாவது பண்ணுவான் அவனுக்கு அப்படின்ட்டு என்னை வந்து நடிக்க வச்சார். அப்பயே முற்றுக்கையிலேயே அப்படியே சாரு எங்கே போனால் நான் கூட இருப்பேன். கூட பழக்கம் மயிலண்ணன் மயிலண்ணன் ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு ஃப்ரெண்டுங்கிறனால ஒரு பழக்கம் பேசுவேன். வைப்பேன் எங்கே போனாலும் ஒரு மரியாதை. ஆஃபீஸுக்கு போவேன். வடிவேல் சார் கூட நான் இருக்கும்போது ரொம்ப டீப்பாக எங்கடா வடிவேலன்னு கேட்பார். இப்போ இந்த மாதிரி ஷூட்டிங் போயிருக்காரு இருப்பேன். சரி வாடா அப்படிம்பார். அந்த மாதிரி ரொம்ப என் மேலே ரொம்ப பாசம் உள்ள ஒரு மனோபாலா சார் வந்து அவர் ரொம்ப எனக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம இப்போ இங்கே ஆஃபீஸுக்கு போனால் கூட எப்படியா இருக்குன்னு கேட்பாரு என் மேலே.